Hello friends, welcome to Smart Leaders IAS. Geography பத்தி important concepts cover பண்ணக்கூடிய video series தான் இது. இந்த video series யார் யாருக்கு ரொம்ப helpful இருக்கும்னு பாத்தீங்கன்னா competitive exams க்கு prepare பண்ணக்கூடிய candidates, especially UPSC, TNPSC, SSC இந்த மாதிரியான general studies main subject-ஆ வச்சிருக்கக்கூடிய candidates எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா heat zones of the earth. பூமியோடைய வெப்ப மண்டலங்களை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா சன்னுடைய ஓவரால் இன்ஃப்ளூயன்ஸில் தான் எல்லா பிளானட்ஸுமே வந்துட்டு இயங்கிகிட்ருக்குறன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அப்போது சன்னுடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃபைன்டு ஷேப்ஸ் அட்டைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம வந்து பிளானட்ஸுன்றதை பார்த்தோம். அந்த மாதிரி எர்த்தும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளானட் தான். ஸோ இந்த எர்த் மேலேயோ அல்லது மற்ற பிளானட்ஸ் மேலேயோ சன்னுடைய சோலார் இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சன்னுடைய ஓவரால் இந்த ஏரியா கவரேஜை பார்த்தோம்னா எர்த்தோட ஷேப்புக்கு ரொம்ப ரொம்ப மேக்சிமமாக இருக்கும். ஸோ அப்படி இவ்வளோ தூரம் மேக்சிமம் சோலார் ரேஸு எர்த்தோடைய சர்ஃபேஸ் மேலே படப்போகும்போது எல்லா பகுதிகளும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரை தான் ரிசீவ் பண்ணணும். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய எல்லா பகுதிகள் மேலேயும் சேம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரை எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்ல. இத்தனையும் போலார் ரீஜனெல்லாம் வந்து பார்த்தோம்னா மைனஸ் டிகிரியில் போகக்கூடிய அளவுக்கு ரீஜன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். எர்த்தோடைய சர்ஃபேஸுக்கு மேலே சோலார் இன்டென்சிட்டி வேரியேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்சுலேஷன் அப்படின்ற கான்செப்டை பற்றி கொஞ்சம் பேசிக்காக பார்த்துடலாம். இன்சுலேஷன் அப்படின்னா என்னென்னா இன்கம்மிங் சோலார் ரேடியேஷனை தான் இன்சுலேஷன் சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ட்போர்டோ அல்லது வந்து ஒரு வால் மேலே டார்ச் லைட்டை ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பர்பண்டிகுலராக 90 degrees பர்பண்டிகுலராக நம்ம வந்து அடிக்க போகும்போது அந்த டார்ச் லைட் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணக்கூடிய ரீஜன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரீஜனாக இருந்தாலுமே இன்டென்சிட்டி ரொம்ப ஹையராக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 90 degrees பர்பண்டிகுலராக ஒரு லைட் ஒரு சர்ஃபேஸ் மேலே ஃபால் ஆகுதுன்னா அதனுடைய இன்டென்சிட்டி ரொம்ப மேக்சிமமாக இருக்கும். அதே ஃபாலோ ஆகக்கூடிய லைட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் சாய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மேலே படப்போகும்போது அது கவர் பண்ணக்கூடிய ஏரியா அதிகமாக இருந்தாலுமே இன்டென்சிட்டி குறைவாக தான் இருக்கும். அப்போது ஆங்கிள் வந்து 90 degrees மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பர்பண்டிகுலராக ஸ்ட்ரைட்டாக அடிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதே வந்து சாய்ந்த நிலையில் இருந்துச்சுன்னா ஏரியா கவரேஜ் மேக்ஸிமம் இருந்தாலும் லைட்டோட இன்டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்குன்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கான தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் கையில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை கார்பெட் மேலே அடிக்க போகும்போது அல்மோஸ்ட் பர்பண்டிகுலராக 90 degrees அடிக்க போகும்போது அது கவர் பண்ணக்கூடிய ரீஜன் வந்து குறைவாக இருந்தாலுமே அந்த பிரைட்னஸ் ரொம்ப ஹையராக இருக்கும். இதே ஒரு கார்னரில் நின்று ஸ்லாண்டிங் ரேஸாக கார்பெட் மேலே படப்போகும்போது அது கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து அதிகமாக இருந்தாலுமே இன்டென்சிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு சோலார் லைட்டோ அல்லது டார்ச் லைட்டோ படக்கூடிய சர்ஃபேஸுக்கு மேலே அதுக்கு இருக்கக்கூடிய இன்க்ளினேஷன் ஆங்கிளை பொறுத்து இன்டென்சிட்டி வேரியேஷன் ஆகுறதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சிக்கலாம், சரிங்களா? ஸோ இதே மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே சோலார் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷன் படுறதை பொறுத்து ஹீட் எனர்ஜி எப்படி வேரி ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ அந்த படத்தில் பார்த்த மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே எர்த்தோட சர்ஃபேஸுன்றது நம்மளுக்கு வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அப்படி ஸ்பெரிக்கலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸு எல்லா இடத்துலையுமே சம அளவில் இருக்காது, மாறிக்கிட்டே வரும். இந்த சன்ரேஸ் அதாவது எர்த்தோடைய சர்ஃபேஸை நோக்கி வரக்கூடிய சன்ரேஸ் எல்லாமே பேரலல் ரேஸாக தான் வரும். அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வந்துகிட்ருக்கும். அது ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய அந்த சன்ரேஸு எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே படக்கூடிய ஆங்கிள் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறுறது மூலியமாக தான் இன்டென்சிட்டி வேரியேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டர் ரீஜன்ன்றது ஈக்குவட்டோரியல் ரீஜன், பூமத்திய ரேகை பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நேரடி கதிர்கள் டைரக்ட் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் 90 degrees படும். 90 degreesனா டைரக்ட் ரேஸு ஸ்ட்ரைட்டாக அது மேலே விழுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ விழுப்போகும்போது நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்தோம், டைரக்ட் ரேஸாக 90 degreesல ஒரு சர்ஃபேஸ் மேலே சோலார் எனர்ஜி சோலார் லைட் படுதுன்னா அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சருன்றது ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குமா. அதனால தான் இந்த ரீஜனில் எஸ்பெஷலி ஈக்குவட்டோரியல் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும். அதே கொஞ்சம் ட்ராபிக்கல் ரீஜன் எஸ்பெஷலி ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பகுதிகளிலையோ அல்லது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் பகுதிகளிலையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்குலர் வேரியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
இந்த ஆங்குலர் வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு இன்டென்சிட்டி குறைவாக இருக்குமா? அப்போது இதை கம்பேர் பண்ணும் போது இதனுடைய இன்டென்சிட்டி குறைவாக இருக்கும். இன்னமும் நம்மளுடைய போலார் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்லாண்டிங் ரேஸ் தான் அந்த ரீஜன் மேலே படும். ஸோ ஸ்லாண்டிங் ரேஸில் ஈவன் தோ ஏரியா கவரேஜ் மேக்ஸிமமாக இருந்தாலுமே இன்டென்சிட்டி ரொம்ப குறைவாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த காரணத்தினால தான் ஈக்குவட்டோரியல் அல்லது பூமத்ரேகை பகுதிகளில் இருக்கிறதுலே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து டெம்பரேட் ரீஜன் அல்லது ட்ராபிக்கல் ரீஜனில் அதுக்கடுத்து லெஸ்ஸர் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். போலார் ரீஜன் அல்லது துருவ பகுதிகளில் இருக்கிறதுல லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சரை எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி சன்னுடைய ரேஸு எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே படக்கூடிய அந்த ஆங்குலர் வேரியேஷனால் சோலார் எனர்ஜியும் வேரி ஆகும். இதை பொறுத்து தான் ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வருஷத்தில் ஓவராலாக சோலார் எனர்ஜி அதாவது சன்லைட் வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன் சொல்லக்கூடிய இன்சுலேஷன் வந்து எர்த்தோடைய பகுதிகளில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ளார தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் ரேஸ் படும், அதாவது டைரக்ட் ரேஸ்னு சொல்லக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷன் படும். அப்போ என்ன இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ளார இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னால் இருக்கலே மேக்ஸிமம் டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜனாக இந்த ட்ராபிக் ரீஜன் தான் இருக்கும். இதுக்கடுத்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா இதை விட குறைவாக ஆனுவல் டெம்பரேச்சர் இருக்கும், ஒரு 20-10 degrees இருக்கும். இருக்கிறதுலே இந்த போலார் ரீஜன் நார்த் போல் அல்லது சவுத் போல் சொல்லக்கூடிய போலார் ரீஜனில் இருக்கிறதே டெம்பரேச்சர் லீஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து மைனஸில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே சோலார் எனர்ஜியோட இன்டென்சிட்டியை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஹீட் ஜோன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து பூமியோடைய வெப்ப மண்டலங்கள்னு சொல்லுவோம். ஸோ இந்த டயக்ராமை பொறுத்து நம்மளுடைய ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ளார இருக்கலே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ரீஜனை டாரிட் ஜோன் அல்லது வெப்ப மண்டலம்னு சொல்லுவோம். ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேருந்து ஆர்க்டிக் சர்க்கிளோ அல்லது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிளோ இருக்கக்கூடிய இந்த ரீஜனை டெம்பரேட் ரீஜன் அல்லது டெம்பரேட் ஜோனுன்னு சொல்லுவோம், மித வெப்ப மண்டலம்னு சொல்லுவோம். இருக்கிறதுலையே லோவஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய நார்தன் போல் ரீஜனும் சதன் போல் ரீஜனும் ஃப்ரிஜிட் ஜோன் அல்லது குளிர்மண்டலம்னு சொல்லுவோம். இந்த மூணு ஜோன்ஸை தான் ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ டாரிட் ஜோன் மேக்ஸிமம் டெம்பரேச்சர், அதை வர டெம்பரேச்சர் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா அதை விட மினிமம் டெம்பரேச்சர், ஃப்ரிஜிட் ஜோன் இருக்கிறதுலே லீஸ்ட் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இந்த காரணத்தினால தான் டிஃப்ரெண்ட் சர்ஃபேசஸ் ஆன் தி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆன் தி எர்த் வந்து டிஃப்ரெண்ட் சோலார் இன்டென்சிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.